வந்து நம்ம இப்ப பாக்குறது வந்து மிஸ்டர் ராமாமிர்தம் சங்கரநாராயணன் மதுரையில காந்தி கிராமத்தில் இருக்கார். ஆமா, மத்திய அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்று இப்ப வந்து அந்த இடத்துல காந்தி கிராமத்தில் அங்கதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட சென்னையில மற்ற இடத்துல எல்லாம் வேலை பண்ணியிருந்தாலும் அங்க வந்து எனக்கு வந்து அந்த தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது பண்ணார். சார், உங்களை பத்தி ஒரு ஒரு குயிக்கா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். சார், நான் சென்னையிலேயே ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன். அதாவது இப்போ 1964ல இருந்து 1996 வரையிலும் இங்கே தான் பண்ணி இங்கே தான் இருந்தது. எனக்கு என்னமோ எனக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சார். கவர்மெண்ட்ல எதுவும் சம்பளம் வாங்குறோம், குடும்பம் இது பண்ணுறது, நமக்கு ஏதாவது நான் ஒரு சாதனை செய்யணும், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற போது ஒரு ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ் திடீர்னு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாது, ஒய்ஃபுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்ம வாரிசுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நான் செய்யணுங்கிறது எனக்கு 60 வயசுக்கு அப்புறம் தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்புறம் ஆனால் அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். 58 இயர்ஸ் என்ன, நான் எல்லாரும் பொதுவாக கிராமத்திலேருந்து நகரத்துக்கு போவாங்க. எனக்கு ஆசை ஒரு நகரத்தில் வாழ்வையில் இருந்துட்டு நகர லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு உடனே ஒரு கிராமத்தில் போய் எப்படி ஒரு கிராமம் இருக்கு, எப்படி ஒரு ஒரு சாதாரண விவசாயிகளோட நிலைமை எப்படி இருக்கு, விவசாயம் எப்படி இருக்கு, நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி இருக்காங்க, மக்களோட நேர பழகணும் இருக்கணும், நம்ம அவங்களோட ஒரு என்ன பண்ண முடியும், மிங்கிள் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு வெறி இருந்தது. போன உடனே எனக்கு டக்குன்னு நான் எதிர்பார்த்ததை அச்சீவ் பண்ண முடியல. முதல்ல என்னாச்சு, ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன இடம் வாங்கி இடத்துல ஏதாவது விவசாயம் பண்ணுன்னு பார்த்தா அது தோதா அமையலை. உடனே என்ன பண்ணாங்க, என்னோட மனைவி வந்து ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க, நம்ம மாடி இருக்கு ரெண்டு தொட்டியை வச்சுட்டு நீங்க ஏதாவது காய்கறி போடுங்க அப்படின்னு விளையாட்டா சொன்னாங்க. சொல்லி ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது, டெரஸ் கார்டன், டெரஸ் அதாவது கிட்டத்தட்ட இன்னி தேதியில டெரஸ் கார்டனுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலேயே முதல் டெரஸ் கார்டன் போட்ட ஆளு நான் தான். அதை பத்தி புக்கும் எழுதியிருக்கேன், மாடியில் தோட்டம். எவ்வளவு புத்தகம் எழுதிங்க சார் இது வரைக்கும்? புத்தகம் எழுதிங்கன்னு சொன்னீங்க முன்னாடியே எங்கிட்ட பேசும்போது. கிட்டத்தட்ட ஒரு 40 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். கூடி முட்டும் அந்த புத்தகங்கள்லாம் எந்த ஒரு சப்ஜெக்ட்ல? இதுல பெரும்பாலும் விவசாயம் தான். விவசாயம் சாராத ஒரு விஷயம் எனக்கு வந்து இன்னொரு ஒரு ஆசை உண்டு. அதாவது அது பெரிய ஹிஸ்டரி சொன்னோம்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் மார்க்சியன் இதுல இருந்தேன், அந்த பேஸ்ல இருந்தேன். அதனால டாக்டர் கோசாம்பியோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு சொல்றீங்க? இல்ல இல்ல, ஜஸ்ட் மார்க்சிசம். அதாவது எந்த கம்யூனிஸ்ட் சார்புன்னு சொன்னதை விட மார்க்சியன் பிரின்சிபிள்ஸ், சரி, அதுல கொஞ்சம் கேபிட்டல் அந்த மாதிரி இது, ஒரு லைஃப் வந்து மற்றவங்களுக்காக நம்ம இது பண்றதுக்காக வாழ்க்கை வாழணும், மற்றவங்களை பத்தி நம்ம நினைக்கணும், அடுத்தவங்க கஷ்டத்தை உணரணும் அப்படிங்கிறாப்புல ஒரு இது, தன்னை பத்தி ஒரு செல்ஃப்லெஸ்ஸா வாழ்க்கையை நடத்தணும். இது அது ரொம்ப நம்மளால முடியாது, கூடிய வரையிலும் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு ஒரு பர்ஹாப்ஸ் இள வாழ்க்கையில நான் ஏற்பட்ட ஒரு பாவர்ட்டி கஷ்டம், பணக்காரர்கள் ஏற்பட்ட ஒரு வெறுப்பு இருந்தது. அப்ப என்ன அப்படியாரு ரொம்ப கேவலப்படுத்தி பேசுவாங்க, ஒரு ஏழையா இருந்தா இது கூட காரணமா இருந்துட்டோம் பின்னாடி. அதுக்கப்புறம் அந்த ஒரு லெவல் தான், அந்த இதுல சில ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் வந்து அம்பேத்கர் ஒர்க்கு பூரா நான் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வால்யூம்ஸ்ல 3 வால்யூம் என்னோட டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியான்னு டிடி கொசாம்பியோட புக்கை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். அது வந்து அக்ளைம்ட், வெரி குட். தினவெளியில ஆர்டிகல் இருக்குன்னு சொல்றீங்க, எவ்வளவு இருப்பீங்க? ஆமா, தினவெளியில நான் கிட்டத்தட்ட இதுவரையிலும் 1500 ஆர்டிகல் சென்ட்ரல் பேஜில் எழுதியிருக்கேன். பின்னாடி வந்து இந்த மார்க்சியன் இதெல்லாம் விட்டுட்டேன் நான். அதாவது எனக்கு அதுல கொஞ்சம் திடீர்னு ரிவர்ஸா எனக்கு தெய்வ பக்தி இது மாதிரி கண்ணதாசனுக்கு ஏற்பட்ட அனுபவம் மாதிரி, நானும் வந்து வனவாசம் மனவாசம்ன்ற ஒரு மாதிரி திடீர்னு அப்புறம் எனக்கு நிறைய கேட்டீங்கன்னா, பொதுவாகவே எனக்கு வந்து மனித ஒழுக்கம் அப்படிங்கறது வந்து ரொம்ப லேக்கிங்கா இருக்கு. அது ரொம்ப கவலையா இருக்கு. அதாவது பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, அதாவது அது மாதிரி மக்கள்கிட்ட வந்து இன்னும் நாணயம், இன்னும்
கரெக்டாக இதுவாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஆனால் இளைஞர்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு தயாராக இருக்காங்க. அவங்கள வந்து சரியானபடி கொண்டு போகிறதுக்கு ப்ராப்பர் கைடு இல்லை. அவங்களுக்கெல்லாம் தே ஆர் மிஸ்லீடிங். எந்த அளவுக்கு அவங்களையெல்லாம் நம்ம வந்து ஒரு மாரல் வேல்யூஸ் கற்பிக்கணும், ஆனால் அந்த அது மாதிரி கொண்டு போகணும். எந்த அளவுக்கு அது முடியுமோ அது செஞ்சால் தான் வந்து ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி போதியமான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், வேலை சரியாக கிடைக்கிறதில்ல, அது மாதிரி இந்த கட்டுப்போகிற இது வந்துடுது. அவங்களுக்கு வந்து இந்த மொராலிட்டி வந்து ரொம்ப அந்த அளவுக்கு நம்மளோட சேனல்ஸு, நம்மளோட சினிமாஸு, இதெல்லாம் கூட நம்மளுடைய ஸ்டோரிஸு இந்த மாதிரி மாதிரி இதெல்லாம் இருக்கிற போது அதிகமாக ஒரு ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடியதாகவோ, ஒரு செயல்திறன் உள்ள ஒரு அவங்களையெல்லாம் ஒரு பேட்ரியாட்டிக் லெவலுக்கு கொண்டு போகிறாப்பையோ, இல்லை ஒரு டிவிசிவ் ஃபோர்ஸஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்க்குற போது வேதனையாக இருக்குது. இதெல்லாம் எப்படி கொண்டு வர்றது, உங்களையெல்லாம் எப்படி கொண்டு வர்றது, உங்களெல்லாம் எப்படி ஒரு கொஸ்டின் தான். என்னை பொறுத்தவரையிலும் விவசாயத்தில் நான் ஏதோ கொஞ்சம் மக்களுக்கு இயற்கை மூலமாக எல்லாம் செய்யணும், நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த லெவலில் நிறைய பேருக்கு நான் குறிப்பாக அந்த மரம் நடுறது, நாம் வாழ்வு தரும் மரங்கள்னு நான் ஒரு புத்தகம் என்னோட மாஸ்டர் பீஸ் அது. என்ன பேர்? என்ன? வாழ்வு தரும் மரங்கள். ஓ சரி சரி. அதே மாதிரி விருட்ச ஆயுர்வேதம் அப்படின்னு சில விருட்ச ஆயுர்வேதம் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறேன். சரி சரி. அது அந்த அது ஒரு நிமிஷம் காமிக்க சார் அந்த புத்தகத்தை. விருட்ச ஆயுர்வேதம். ஆமா, இதனால தான் சுரபாலர் அருளிய விருட்ச ஆயுர்வேதம். இதை வந்து அதாவது இந்த சுரபாலன்கிறவர் பீமா இந்த பாலா டைனாஸ்டி 10th செஞ்சுரியில் இருந்தவர். ஓஹோ. அவர் வந்து ஒரு மினிஸ்டராக இருந்திருக்கார் பாலா ஒரு ஒரு ராஜாவுக்கு. அவர் யோசிச்சார், மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வைத்தியம் இருக்குது, அதே மாதிரி மிருகங்களுக்கு வைத்தியம் இருக்குது, தாவரங்களுக்கு மரங்களுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணி அதில் அதுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு நூல் எழுதி இதை வந்து ஒரு அவர் எழுதினது ஓலையில் எழுத ஓலைச்சுவடியாக எழுதி அது பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு போய் அந்த பிரிட்டிஷ் லைப்ரரியிலேருந்து அக்ரிகல்ச்சர் ஹிஸ்ட்ரி, அதாவது இவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது சார் அவங்க வந்து ₹300 தமிழ்ல வெளியிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால அவ எனக்கு அதை மொழிபெயர்க்கிற சான்ஸ் கிடைச்சது. இந்த புத்தகத்தை மட்டும் நான் 5000 படுத்தி வித்திருக்கேன். முதல்ல காந்திகிராம் யூனிவர்சிட்டி போட்டது, அதுக்கப்புறம் அது அவுட் ஆஃப் பிரிண்ட் ஆன உடனே நான் செல்ஃபாக எஃபர்ட் எடுத்து அது நிறைய பேருக்கு இது ரீச் ஆக வைத்தேன். அது இங்கிலீஷ் புக்கு கூட ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் ஒரு நண்பர், எனக்கு ஒரே ஒரு ட்ரிபியூட் கிடைச்சது, அதாவது ஒரு நண்பர் வந்து நான் இங்கிலீஷையும் படித்தேன், சமஸ்கிருதத்தையும் படித்தேன், தமிழையும் படித்தேன், ஆனால் இதை படி தமிழில் படிக்கிற போது தான் நான் ஃபுல் அர்த்தமே எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அதை விட வேற என்ன ட்ரிபியூட் எனக்கு வேணும். ஒரு டிவிஎஸ்ல ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் செக்ஷன் ஏதோ இருந்தார் அவர் மதுரையிலிருந்து. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்ப வந்து மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், கலாச்சாரம், வாழ்க்கை எல்லாமே இதனை பத்தி ஒரு சில வார்த்தைகள் என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? நடந்துருக்கா? நல்லா நடந்துட்டு இருக்கா? எங்க மாற்றங்கள் தேவை? இதுக்கு மக்கள் என்ன செய்யணும்? ரொம்ப இதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் எந்த கட்சியும் சாரல. அதாவது பட் எது ஒழுக்கம் கற்பிக்கிறது இப்போ வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கம் இழந்து போச்சு எல்லாருக்கும். மாரல் வேல்யூ இல்லை, பொலிட்டிக்கல் லெவல்லையும் மாரல் வேல்யூ சுத்தமாக இல்லை. எல்லாம் பணத்துக்கு ஓட்டு போடுற அளவுக்கு ஆகிப்படுது. ஜனங்கள்லாம் கொஞ்சம் எப்போ திருக்க போகிறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப கவலையாக தான் இருக்குது. நம்ம இதுக்கு ஒரு இயக்கமே தனியாக நடத்தினா தான் சரி. ஒரு எது ஒழுக்கத்துக்கு எது வலியுறுத்துகிறாங்களோ அது மாதிரி ஒரு கட்சி, அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரணும். இது மாதிரி ஒரு இன்னும் கேட்டால் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் உள்ள நிறைய ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு நல்ல நல்ல திசையில் மக்களை திருப்பணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை.
உங்களை வந்து நான் அடிக்கடி மத்திய மட்டில பாத்திருக்கேன், உங்களுடைய அனுபவம் என்ன? மத்திய மட்டில உங்களோட அனுபவம் என்ன? ஓ மத்தியமர், ஏன்னா தமிழ்ல என்ன எழுத வைக்கணுங்கிறத வந்து தூண்டினது வந்து குடி மட்டும் மத்தியமர் தான். அப்படியா? ஆமா, ஏன்னா இங்கிலீஷ்ல தான் எழுதுறவன், ஆனா என்ன தமிழ்ல வந்து எழுத வைக்கிறதுக்கு. அதனால என்னுடைய முகநூல் பக்கத்துல வந்து நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், மத்தியமர்ல வந்து குடி மட்டும் தமிழ்ல தான் எழுதுறேன். அதாவது பேஸ்புக்னு பார்த்தாலே அது ஒரு டர்ட்டி திங் சார். அதாவது என்ன பண்ண ரொம்ப அசிங்கமாகவும் என்னென்னப்போ அது எடுத்தா ஆபாசமா அது மாதிரி வந்துட்டு ஒருத்தனை பத்தி ரொம்ப மோசமா அளவுக்கு, அதாவது அன்பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜ் எல்லாம் வச்சுட்டு என்னமோ குரூப் ஒன்று வச்சுட்டு நான் தான் தமிழண்டா அவன்டா இவன்டான்னு கட்ட வார்த்தையெல்லாம் போட்டு எழுதி இப்படியெல்லாம் பெண்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டு போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் சங்கர் ராஜரத்னம் எப்படி எனக்கு நண்பர் ஆனார்னு தெரியாது. திடீர்னு சங்கர் ராஜரத்னம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருந்தேன், ஐயா நான் ஒரு மேகசின் ஒன்று ஆரம்பிக்க போறேன், உங்களுடைய ஆதரவு தேவை அப்படின்னு சொன்னோடனே அநேகமா பரவாயில் சயம் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கும், எஸ் நீங்க அவசியம் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மத்திய அமர துவங்கின உடனே பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெண்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ ஆண்கள் பெண்கள் அது ஏற்றவே பெண்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஆனால் பெண்கள்லையும் ரொம்ப ஒரு அதாவது ஒரு அறிவார்ந்த அறிவுபூர்வமான விஷயங்களை அவங்க அற்புதமாக கையாளுறாங்க. இப்போ அப்படி வரும்போது நானும் என்னால் முடிஞ்சது சில அதாவது எனக்கு ரொம்ப கஷ்டம் என்னென்னா, ஆனாலும் மத்திய அமரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக லைட் சப்ஜெக்ட் தான் எழுதுறாங்க, ரொம்ப சீரியஸான விஷயங்கள் எழுதுறதில்லை. இப்போ எக்ஸப்ஷன் நானும் இந்த கோவிந்தும் கொஞ்சம் சீரியஸாக சில விஷயங்கள் எழுதுவேன், நானும் எழுதுவேன். அந்த விஷயத்தில் கோவிந்தோட ஒரு சர்வீஸ் வந்து ரொம்ப ஒரு ஒப்பற்றதுன்னு சொல்லணும். அவர் மக்களை வந்து ரொம்ப விழிப்புணர்வுள்ள மக்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அந்த விஷயத்தில் அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டமாகற. அதேமாரி எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டு விஷயம் எழுதுறது அவ்வளோவா வராது, சில பேருக்கு வராது வராது. அது என்னதான் நான் எழுதணும்னு முயற்சி பண்ணா கூட கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்துடுவோம், ஏன்னா வாழ்க்கை பூரா சீரியஸ்னஸாவே. நேற்று வந்து ஒருத்தர்கிட்ட நான் அது பேசியிருந்தேன், அவங்க வந்து நான் ஒரு சினிமா பாட்டுலாம் நான் கேட்பேன், சில நேரம் ரொம்ப பழைய பாட்டுல இருக்கக்கூடிய இசை அதுக்கெல்லாம் ரொம்பவே எனக்கு வந்து பிடிக்கும். ரெண்டு பேரும் நீங்க வந்து சீரியஸா அவங்க கூட நீங்க எழுதுவீங்களா சார்? நீங்க அது வந்து இந்த மாதிரி கூட எழுதுவீங்க, சீரியஸாவே தான் எழுதுவீங்க, பொலிட்டிக்கலாக எழுதுவீங்க, எல்லாம் சீரியஸாக கூட நீங்கள் எழுதுவீங்க, இது மாதிரி டாபிக் கூட உங்களுக்கு உண்டா சார் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு? ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனால் சில தெரிய வரும் சில தெரிய வராது அப்படின்னா. எனக்கு ரொம்ப ஹிந்தி தெரியாது, ஆனால் ஐ லவ் ஹிந்தி மியூசிக், எனிக்கு எனக்கு அப்படியே சங்கர் ஜெயகிஷன் மியூசிக் நவ்சாத் மியூசிக் அப்படின்னா உயிரே விட்டுருவேன் அந்த அளவுக்கு. சோ அப்சார்ப், ஏன்னா அந்த பழங்காலத்து இசையில் அவங்க வயலின் அதாவது பின்னணினா ரொம்ப பேருக்கு என்ன பின்னணின்னு தெரியாது, பின்னணி இசை அப்படிங்கிறாங்க. அந்த பின்னணி ஆச்சுன்னா தே ஆர் கிரியேட்டர்ஸ். அந்த கிரியேஷன்ஸ் அதாவது எஸ் டி பர்மனும் நௌஷாதும் ஓபி நையர் அந்த மதன் மோகன் அப்படியே சில பாட்டெல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில். அதாவது நான் மதன் மோகன் வந்து எனக்கு அதை பத்தி பேசுறது தான் ரொம்ப ஆசை எனக்கு. மதன் மோகன் ஞாபகப்படுத்துவீங்க மருந்து, அதாவது அதாலத்துன்னு ஒரு பாடம், இந்த பாட்டு எங்க கேட்டாலும் நான் போய் நிறுத்துவேன். ஸ்டடிங் இந்த காலேஜ் எனக்கு தெரியும் ஹிந்தி தெரியாது. ஆமா, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நானும் அதுல இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் நான் வந்து. ஆனா வந்து இசைன்னு சொல்லுவாங்க, இசை ஒரு மொழி, இசை ஒரு மொழி இல்ல, தமிழையும் ஈக்குவலி. ஜி ராமநாதன் மாமா, ஜி ராமநாதன் புகழேந்தி அவங்க இசைகள், சுப்பையா நாயுடு இந்த கொஞ்சம் சிலங்கை, இதெல்லாம் நான் மோகனாம்பாள், இதெல்லாம் மெய் மறக்கக்கூடிய இசை. சுப்பையா நாயுடுவோட இசையெல்லாம் அப்படியே நீங்கள் சாப்பிட போகணுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இதை முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்ததில் நான் உங்களை இன்றைக்கி பார்த்ததில் நான் ரொம்ப பெருமையாக இருக்கு. எனக்கு நான் உங்களை முதலில் பார்க்கணும்னு இருந்தேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க, என்னை விட இளைஞர் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது. நான் உங்களை முதலில் சந்திக்கிறேன். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி.